ஃபிங்கர் டிப் உடைய ட்ரிப் கழட்டிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், டச் 100% குவாலிட்டின்னு போட்டிருக்கு. ஒயிட்டா ஹீட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அம்பரத்தை கீழே எழுத்துக்கிறது, பசை வந்து மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆன பசையில நம்ம கம்ப்யூட்டர் என்ன அறுத்து ரெண்டா பிரிக்கிறோம். டிஸ்பிளே நல்லா இருக்கு. நம்ம இதுக்கு மேல இப்ப டச் வாங்கி மாட்ட போறோம். ஹே, வாட்ஸ் அப் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க என்னோட ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி Y1. இந்த மொபைல் தான் வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொதல் வீடியோவில் இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நேர்லி ஒரு 150 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் ஷூட்டிங்க்கு இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மொபைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டச் வந்து கிராக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு தடவை ஷூட் போயிருந்தப்ப ஒரு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துருச்சு ஃபோனு. ஸோ அதில் டச் கிராக் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக சர்வீசிங் பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா நான் சர்வீசிங் வந்து நான் படிச்சிருந்தேன். ஒரிஜினல் குவாலிட்டி தான் நான் மெயின் எதிர்பார்ப்பேன். ஆனால் இங்கே வரது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி தான் வருது. தவிர ஒரிஜினல் குவாலிட்டி வரல. ஒன்று மாற்றினா டச் டிஸ்பிளே சேர்த்து தான் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஈடுபாடு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து சிவகாசியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க டச்சை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஒரிஜினல், டச்சும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து இந்த கிளாஸ் மட்டும் தான் பெருக்கு, ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச கடைக்கு தான் நான் போகிறேன். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே நான் காமிச்சிருக்கேன், ரெட்மி 5A குறைய சார்ஜிங் பின் ஒரு கடையில் மாட்டேன். ஸோ நம்ம அந்த கடைக்கு தான் போகிறோம். நம்ம போகலாம் காய். இந்த சைடு முழுசுமே கிராக் ஆயிருக்கு, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அவர் இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இவர் தான் நம்ம ரெடி பண்ணி தர போகிறாரு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அந்த ரெட்மி 5A மாடலுக்கு வந்து நம்ம சார்ஜிங் பின் மாற்றி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே இவர் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே டைம் ட்ராவல் டே பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த ஸ்கிட்டுமே இவரோட கடையில் வச்சு நாங்கள் பண்ணோம். இவர் தான் நம்ம ரெடி பண்ணி தர போகிறாரு. இப்போ நம்ம தம்பி வந்திருக்காரு, ரெட்மி Y1 கொண்டு வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டச் உடஞ்சிருக்காரு. இதில் டச்சை மட்டும் பர்டிகுலராக மாற்றி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாரு. இன்னைக்கு தம்பிக்கு வேற இடம் கிடைக்கல போல இருக்கு. இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன்டா. காம்பா மாத்தி கொடுத்துடலாம். ஒரிஜினாலிட்டியே மாறாமல் செய்ய வேண்டும், கம்மியான குவாலிட்டி வேணும்னு சொல்லி அவர் புரியப்படுறாரு. அதனால நம்ம டச்சை மட்டும் பிரிச்சு பார்க்க போறோம். இப்ப இவருடைய செய்முறையை பார்ப்போம். சிங்க டிப்புடைய டிப்பை கழட்டிட்டோம். இது ரொம்ப ஜாக்கிரதையா சிங்க டிப்பை வந்து கழட்டி மெல்லமே எடுக்கணும். இதனுடைய ஸ்டிப்பு கட் ஆயிருச்சுன்னா சிங்க டிப் ஒர்க் ஆகாது. ரைட்டு, இப்போ எல்லா ஸ்கூரையும் கலட்டுவோம். ரைட்டு கனெக்டிங்க முதல் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். லாங் கண்டிஷன் இருக்கு, ரிமூவ் பண்ணி விடுறேன். எல்லா ஸ்கூரையும் கலட்டிட வேண்டிதான். பேட்டரி தனியாக எடுத்தாச்சு. டிஸ்பிளேயே டச்சு சேர்ந்தா தான் காம்போ. இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த காம்போ நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறோம். நம்ம அதுலேருந்து டிஸ்பிளேயே டச்சு தனித்தனியாக பிரிக்க போறோம். காம்போ இதுலேருந்து ஃப்ரேம்லேருந்து எடுக்க போறோம். அதுக்கு இந்த மிஷின் தான் உதவ போதும். இது வந்து செப்பரேட் மிஷின். எவ்வளோ ஹீட் ஏறுறதுன்னு சொல்லி டெம்பரேச்சர் காமிச்சது. இப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. செல்சியஸில் ஓடும். 100 முறை 105 முறை இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். பேப்பரை டெம்பரேச்சர் நம்ம வச்சுக்கலாம். லைட்டாக ஹீட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. 105க்கு மேலே ஏறாது. ஃப்ரேம்லேருந்து எடுக்க போகிறோம் காம்போவை. வர சிம்பிளாக உள்ள போகுது. இந்த டச் லைன் இருக்குல்லையா, இந்த லைனையும் டிஸ்பிளே லைனும் என்ன பிரிக்க போகிறோம். இந்த காம்போண்டையும் இந்த காம்போண்டையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இப்போ அந்த காம்போ பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த காம்போவில் இருந்து டச்சையும் டிஸ்பிளே பிரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு திரும்பி செப்பரேட் மிஷினில் வைக்க போகிறோம். நான் ஹீட்டு திரும்பி 105 முறை வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ஹீட்டு ஏறி இருக்குது. சரி, நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுக்கலாம். கம்பி வந்து அந்த பசையை அறுக்குது, ஹீட் பண்ணி அறுக்குது. அட்டைட்டு என்ன நடக்குது, அம்பரத்தை கீழே எழுத்துக்கிறது. பசை வந்து மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆன பசையில் நம்ம கம்ப்யூட்டர் என்ன அறுத்து ரெண்டாக பிரிக்கிறோம். எல்சிடி தனியாக பிரிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து டச்சு பூஸ் வாங்கிட்டாங்க. என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா டச் வந்து பிளாக் கலர், ஆனால் இது வந்து ஒயிட் கலர். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் டச்சு, 100% குவாலிட்டின்னு போட்டிருக்கு. ஒரிஜினலுக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினலில் வந்து கொரிலா கிளாஸ் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கிளாஸ் தான். ஸோ இதுதான் வித்தியாசம். அதே சமயத்தில் எல்சிடியில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னா விஜிஏ குறிய டிஸ்பிளே தான் வரும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ மாட்ட போகிறாங்க, நம்ம பார்க்கலாம் காய். இப்போ டிஸ்பிளேயும் டச்சு தனியாக பிரிச்சாச்சு. இது வெறும் டிஸ்பிளே மட்டும்தான். இப்போ டிஸ்பிளே எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எம்ஐ எழுத்து வந்துருச்சு. இப்போ டிஸ்பிளே நல்லா இருக்குது. நம்ம இதுக்கு மேலே இப்போ டச்சு வாங்கி மாட்ட போகிறோம். கம் சூப்பரா இருக்கு. ஒரு இதை பிரிட்டு அப்படியே மூவ் பண்ணி பாருங்க. அப்படியா,
ஆக்சுவலா போய் கொஞ்சம் படுக்க வச்சிருந்தேன். ஃபைனலா மொபைல் ரெடி ஆயிருச்சு. உண்மையிலே பார்க்க செம்ம சூப்பரா இருக்கு. என்னோடது பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல டச் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாக் அவைலபிலிட்டி இல்ல. டச் மட்டும் மாத்தினா ஒரே ஒரு ரீசன் தாங்க, ஏன்னா பேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டச் போயிருச்சு அப்படின்னா காம்போ மாத்தணும்னு சொல்லுவாங்க. காம்போ அப்படின்னா எல்சிடியும் டச்சும் சேர்ந்தாதான் அது பேர் காம்போ. ஸோ முந்திலாம் பாத்தீங்கன்னா எல்சிடி டச் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ தாராளமா நீங்க நம்பி வெளியே கொடுக்கலாம். ஆனா ஒன்னு ரெண்டு தடவை விசாரிச்சு கொடுங்க. அதான் மெயின். நீங்க தான் பார்த்து ஒவ்வொன்றா மூவ் பண்ணோம், கரெக்டா பண்றாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்வீஸ் கொடுங்க, இல்லைன்னா வேண்டவே வேண்டாம். பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட போன் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நாங்க ஷூட்டுக்கு யூஸ் பண்ற போன். சரி ஓகே கைஸ், நீங்க எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பை.